ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஜயுவலாக நம்ம எப்படி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா கே கேஆருக்கும் டெல்லி கேபிடல்ஸ்க்கும் வெளியே நடக்க போகிற ஐபிஎலோட நாற்பத்தி ஏழாவது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் வச்சு நடந்திருக்கு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஏழு முப்பது மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு டீமில் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்க எப்படி ப்ரோ அப்படின்னா ஒஸ்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் இரநூத்தி அறுபத்தி ஒரு ரன்னு பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண விட்டு கொடுத்து ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து வராங்க ஸோ டெல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது எட்டு ரன் அடித்து மும்பைக்கு அகேன்ஸ்டா நேற்று

இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் வச்சு அந்த மேட்ச் நடக்குது ஸோ லாஸ்ட் மேட்சு கே கேருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு சேஸ் பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க சோ இந்த பிச்சு பார்த்திங்கன்னா சிம்பிளா சொல்றேன் இந்த பிச்சு ரூபில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறத விட பேட்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரபுளான கிரவுண்டாக இருக்கும் பேட்டர்ஸில் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் பேட்டர்ஸை உங்கள் டீமில் பிக் பண்ணலாம் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரொசீஜரு ஸோ இந்த கிரௌண்டில் டெல்லியோட ஹோம் கிரவுண்டு அடுத்தபடி ஆர்சிபி கிரவுண்டு ஜிடி கிரவுண்டு இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனுக்குனே பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட்ஸ் வந்து உருவாக்குதாங்க நம்ம என்ன தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே டாப்பில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்லாம் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அதாவது கேகேஆர்ல ஆடின டாப் டூ பேட்ஸ்மேனான நரேன் பிலிப் சால்ட்டு ஃபிஃப்டி பிளஸ் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரப்சிமன் சிங் இந்த ரெண்டு பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ்னு சொல்லி ஐபிஎல்லே முத முறையாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் இந்த ஒரு ரெக்கார்டு வந்து வந்தது ஸோ அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வர ரீசன் காண்டி பேட்டர்ஸை மட்டும் பிலீவ் பண்ணி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது மொத்தமாக தொண்ணூத்தொரு போட்டிகள் போய் பண்ணியிருக்காங்க இருக்காங்க முப்பத்தி எட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி மூணு பேட்டிங் செகண்ட் வின் பண்ணுறாங்க ஸோ ஸ்கோரிங் பேட்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது கீழே இருபத்தி ஏழு முறையும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தொம்பதுக்குள்ள பத்தொன்பது முறையும் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்போதுக்குள்ளே இருபத்தேழு முறையும் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு முறை வந்து இந்த கிரௌண்ட்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஆவரேஜ் ஃபஸ்ட் போய் ஸ்கோர்லாம் அப்படின்னா ஒன் எயிட்டி எயிட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் நடந்த லாஸ்ட் ஃபோர் மேச்சஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஹையஸ் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா கே கேர் அடிச்சிருக்காங்க லோவ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா ஆசிபி நாற்பத்தொன்பதுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட்டு ஃபோர் மேட்சஸ் ஃபைவ் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது கேகேஆர் அடிக்கிறாங்க சேஸ் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கேகேஆர் அடிக்கிறாங்க ஒரு ரனில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க சாரி ஒரு ரனில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து மேட்சை லூஸ் பண்ணுறாங்க இரநூத்தி இருபத்தி மூணு கேகேஆர் அடிக்கிறாங்க ஸோ இரநூத்தி இருபத்தி நாலு அடித்து பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆர் ஆறு ஸோ இந்த மாதிரியான கேகேஆரோட பேட்டிங் என்ன தான் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை சுனில் நரையை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பலிங் வீட்டில் மிச்சில் ஸ்டார்க்காக இருக்கட்டும் லாஸ்ட் மேட்ச்சு துஷ்மந்த் சமீரா பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருந்தாரு ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இம்பக்டை கிரியேட் பண்ணுறாரு ஸோ வருண் சக்கரவர்த்தி ரத்தம் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட்டு பவுலிங் வண்டிட்டு இருக்க ரீசன் காண்டி கே கேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் எந்த டீம்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீமுக்கு அதிக அட்வான்டேஜ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஃபோர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலருக்கு கொஞ்சம் டீசென்டான சப்போர்ட் அந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படி ஸ்பின்னர்ஸ் பிக் பண்ணாலுமே நீங்கள் செகண்ட் பேட்டிங்ல போலிங்கில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமோட ஹெட்கர் ஸ்டேஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்திரெண்டு முறை ரெண்டு டீமும் மோதிருக்காங்க ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு பதினஞ்சு முறை டெல்லியும் பதினேழு முறை பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தாவும் வின் பண்ணியிருக்காங்க டெல்லி கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க பட் கே கேர் அவங்களோட ஹோம் கிரௌண்டில் லாஸ்ட்டு ஃபோர் மேச்சஸில் ரெண்டு மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆசிபிக்கான மேட்ச் தான் தட்டி பறிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ கரண் சர்மாவோட அந்த மூணு சிக்ஸர் அந்த மேட்ச்சே ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் ஸோ இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர்

ஆர்த்ராக்ஸ் ரெண்டு ரைட் ஆம் ஓவ் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து எடுத்துருக்காங்க ஸோ இப்போ லாஸ்ட்டு நடந்த நாலு மேட்சஸில் ஹெட் ஹெட்டில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நடந்த நாலு மேச்சஸில் டிசி மூணு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க கே வந்து ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் டாப்பாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலர்லி வந்துட்டு கே கேஆர் பிளேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் அப்படின்னா ஆண்ட்ரி ரஜலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து நல்லா கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காரு ஸோ பேட்டிங் ப்ளஸ் போலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ கிட்டத்தட்ட நம்ம நோட் பண்ணலை டேவிட் வானர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரேயா சேர் கொஞ்சம் டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா கக்கிங்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய மேட்சஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கே கேஆரோட லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ரேட் பெனி ஸ்டேட்ஸ் வராது அது தனி வீடியோவாக நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் அரௌண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இந்த வீடியோவில் பிளேர்ஸை பார்த்தீங்கன்னா டெப்தான ஸ்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு மே ஒரு டேல ரெண்டு மேட்ச் இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியோட இருக்கும் ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல ஆஸ் யூஸ்வல் பிளேயர்ஸை பற்றின டெப்தான சேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கே கேஆரோட பிளேயிங் லெவன் ஸோ ஃபில் சால்ட்டு சுனில் நரேன் அங்கிரீஷ் ரகுவன்சி வெங்கடேஷ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயர் ரிங்கோ சிங்கு ஆண்ட் ஏரோசல் ரமன்தீப் சிங்கு அடுத்து துஷ்மந்தா சமீரா ஹர்ஷித் ராணா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி தான் பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ இதில் குறிப்பா நியூ பால் போலர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா துஷ்மந்தா சமீராவும் ஹர்ஷித் ராணாவும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ண போகிறாங்க மிட் ஹவுஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுனில் நரையனும் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்கடேசரும் போல் பண்ண போகிறாங்க ஆண்ட்ரரசில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெத்தில் எதிர்பார்க்கலாம் இப்போ டாப் ஆடஸு ஃபில் சால்ட்டு சுனில் நரையனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் செம்மையாக இருந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்மே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம் பட் இது இன்னோட்டாக ரொட்டேஷன் பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் சால்ட்டை மட்டும் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் சரி சுனில் நரையனை பொறுத்த வரைக்கும் போத் நியூஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாம் ஃபில் சால்ட்டை ஃபஸ்ட் பேட்டிங்னா கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கில் இந்த பார்ட்டிகளில் மேட்ச்க்கு ட்ரை பண்ணிக்கலாம் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா விசி கூட கொடுக்கறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் சுனில் நரையினா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணியில் நீங்கள் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அன்கிரீஸ் ரகுவன்சி ஸ்ரையாசே ரெண்டு பேரோட ரோல்மே பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா டார்கெட் போக போய் அன்கிரிஷ்க்கு பேட்டிங் கொடுக்கல ஸோ வெங்கடேஷ் வந்தார் அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரசல் வந்தார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பது பாலுக்கு இருபத்தி ஒன்பதுங்கிற ஒரு கேமிய வந்து ஆடி இருந்தார் ஸோ அந்த வகையில் பார்க்கல அன்கிரிஷ்கான வாய்ப்பு ஏழு விக்கெட் விழுந்தா மட்டும் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃபில் சால் விக்கெட் அவர் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அன்கிரிஷ் ரகுவன்சி நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும் வெங்கடேஷர் பேட்டிங் செகண்ட்ல நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ரீசென்ட் டேஸில் லாஸ்ட் மேட்ச் நல்ல ரிதமில் இருந்தார் நல்ல டச்லையும் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு கான்ஃபிடன்ஸோட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேமியா வந்து ஆடி இருந்தார் ஃபார்ட்டி பிளஸ்ஸு ஸோ இந்த பரிகலர் மேட்சுமே நீங்கள் பேட்டிங் செகண்டில் வந்து அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்ரேயா போத் போத்னிக்ஸ்மே ட்ரை பண்ணிக்கலாம் டெல்லிக்காண்டி கேப்டன்சி பண்ண டெல்லிக்கு டெபு பண்ண ஐபிஎல் டெல்லிக்கு டெபு பண்ண ஒரு பிளேயர் ஸோ போத் நினிக்ஸ் வந்து சேர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணியில் சிவிசி கொடுக்கறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ரிங்கு சிங் ரொம்ப நாளாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியாமலே போயிட்டார் வேர்ல்டு கப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இவரோட பிளேஸ் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ இவருக்கு டாப்பில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இயர்லியராக விக்கெட்ஸ் வந்து விழக்கூடாது அப்படி இயர்லியாக விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா இவர் மேலே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேலே ஆடினார் இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா மூணு பிளேஸ் வந்து ஃப்ளாப் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த டீமில் மேக் பண்ணுற டீமில் மட்டும் ரிங்கு சிங்கை பேட்டிங் ஸ்லாட்டில் பிக் பண்ணிக்கலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் ரிங்குக்கு சேசிங்கில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக ஆண்ட ரோஸில் போதிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம் பெஸ்ட்டான கேப் கேப்னா பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பட்டிகலா மேட்ச்சுக்கு தெரிய வரார் கொஞ்சம் ரிஸ்கீ பீக்காக பார்த்தீங்க அப்படின்னா கேப் நியூஸ் கேப்ல ஃபஸ்ட் போர்ட் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகம் இம்பார்ட்ஸ் கொடுத்து கேப் கேம் கொடுக்கிறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ரமன்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க ரொட்டேஷன் பிக்கில் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ஜிஎபிக்கு வரலாம் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கான ஜிஎல் பிக்கு அதுக்கடுத்து துஷ்மந்தா சமீபா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் போலிங்கில் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம் ஸ்டார்க் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் அப்படிங்கிற மாதிரி தான் துஷ்மந்தா சமீராட பெர்ஃபாமன்ஸு லாஸ்ட் மேட்ச் வந்து இருந்தது ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் துஷ்மந்தா சமீராவை ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ஹர்ஷித் ராணா ரிஸ்கான விசி என்ன ப்ரோ போலரில் ஒரு விசி சொல்கிறீங்க அதுவும் கொல்கத்தா ஐரன் காலன்ஸ்லையா அப்படின்னா எஸ் செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹர்ஷித் ரானாட்ட ஒரு ரிஸ்கான விசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் லெஸாக போயிருக்காரு ஸோ இந்த பர்ட்டிகுலர் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இவருக்கு போகாது ஸோ மஸ்தாக பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செகண்ட் போலிங் அதிகம் பார்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் லாஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தியை போத் தினிஷுமே ட்ரை பண்ணாமல் போறோன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அகேன்ஸ்ட் டெல்லி கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்கல செகண்ட் போலிங்கில் அதிகம் பணம் கொடுக்குறது வருண் சக்கரையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இப்போ இந்த பர்டிகுல கே கேர் டீம்லேருந்து செவன் பிளேயர் சொல்லுங்க போனால் ஒன்று ரெண்டு ஸோ மூணாவது ஆப்ஷன் எல்லாருமே ஸ்ரேயாஸ் தான் யோசிப்பாங்க நாலாவது ஆப்ஷன் ரஷூல் தான் யோசிப்பாங்க அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பௌலர்ஸ்ல யாருமே கேக்கா சரி பிக் பண்ண முடியல அந்தளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளேஸில் ஒருத்தர் யார் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க கேக்கிற அப்படின்னா ரகுவன் ஷேட்டியும் செகண்ட் பேட் பண்ண வெங்கடேஷ் ஷெட்டியும் நான் போய்க்கிறேன் ஸோ அந்த வகையில் பார்க்குற இது ஒரு ஸ்லாட்டாக வந்து இந்த இடத்துல நம்ம டிக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அஞ்சு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக் பண்ணிருக்கோங்கிற கெஸ்ட்டிங்கில் ஸோ ஆறாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற போகிறேன் ஏழாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் அப்படி இல்லை அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ல யாராவது வந்தாங்க அப்படின்னா நான் அவரை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிடுவேன் இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் அனுகுல் ராய் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணாங்க இவங்களோட நம்ம கெஸ் பண்ணவே முடியாது வைபு வரோரா அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் ட்ரை பண்ணாங்க சுயா சர்மாவை அப்படின்னா ஆர்சிபி மேட்சில் ட்ரை பண்ணாங்க அனுகுல் ராய் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் ககிஸை எதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னே தெரில ஓவர்ஸும் போல் பண்ண கொடுக்கல இந்த மாதிரியான கேகேஆர் இம்பாக்ட் வந்து நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஸோ ரொட்டேஷனை தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸை நம்ம கொண்டு வந்தாகணும் சரி ஓகே இப்போ டெல்லியோட பிளேய் லவுன் பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் மெக்காருக்கு குமார் குஷாக்ரா ஓபன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அபிஷேக் போரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குமார் குஷாக்ரா லாஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் செவனில் அனுப்புவாங்களா அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி பார்க்கணும் மோஸ்ட் ப்ராபபி மெக்காருக்கு அபிஷேக் போரில் ஓபன் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ ஹோப் ரிஷப் பண்ட் ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ் அக்ஷர் பட்டேலு லிசாட் வில்லியம்ஸு குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் கலியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேங் வந்து இருக்காங்க ஸோ இம்பேக்ட் பிளேராக பாத்தீங்க அப்படின்னா ஒரு பௌலர் கொண்டு வராங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது இப்போ நியூ பால் போடக்கூடிய போலர்ஸில் கலில் பார்த்திங்க அப்படின்னா ரீசென்ட் டேஸில் நல்லா போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் லாஸ்ட் ஒரு த்ரீ மேட்ச்ஸாக ட்ரீம் டீமில் வராட்டாலும் லாஸ்ட் மேட்ச் மும்பை ககேஸ்ட் ஒரு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து ஒரு குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸில் ட்ரீம் டீமில் வந்ததாக அவர்த்து ரெண்டு விக்கெட்டுமே ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அதில் சூரியகுமார் யாதவ் ஒரு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு போல் பண்ண விதம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது அந்த ஓரில் அதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு ரன் விட்டு கொடுத்துருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் போலிங் வந்து கலையில் வந்து இம்பார்ட்டண்ட்டு நியூ ஆல் போலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லிசார்ட் வில்லியம்ஸும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கலிலகம் தான் போல் பண்ண போகிறாங்க மிட் ஓஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ டாப் ஆர்டர்ஸ் ஃப்ராசர் மெக்கா இருக்குது குமார் குமார் குசாகர் ஓப்பன் பண்ணல அவர் நான் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேல் போர் கூட பார்த்திங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு பிளேஸில் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா மெக்காருக்கு வந்து நீங்கள் மஸ்ட் அவங்க டீமில் கொண்டு வந்துக்கலாம் ஸோ இது பேட்டிங் பேரடைஸ் விக்கெட் தான் லாஸ்ட்டு ஃபோர் மேட்ச்சாக அவர் பிளே பண்ணியிருக்காரு இந்த சீசனில் ஃபோர் மேட்ச்சுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி தான் ஸோ ரொட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போத் போத்தினிக்ஸுமே ட்ரை பண்ணுங்கள் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க ரொட்டேஷன் பிக் அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி ப்ரோ ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த ரொட்டேஷன் வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டீம்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக் பண்ணுறாங்க டென் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து செட் ஆகும் ஸோ ரொட்டேஷன் அப்படின்னா சிம்பிள் தான் இப்போ மெக்காருக்கு வந்து வரலாம் வராமலும் போகலாம் வந்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது வராமல் போனாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் வந்து மேக் பண்ணும் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ்டாக அமைக்கக்கூடிய ஒரு டீமில் ஒரு டீமில் மெக்காருக்கு எடுக்கணும் ஒரு டீமில் மெக்காருக்கு எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸை கிரியேட் பண்ணும் அவ்வளோதான் ஸோ அபிஷேக் போரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருந்தார் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டிங் பேட்டிங் பர்ஸ்ட்ல அதிகம் பாயிண்ட்ஸ் கொடுத்து கன்சிடர் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும் இவரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மஸ்டா ஜிஎல்பிக்கில் ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும் டீம்ல ஷாய் ஹோப் ஸோ ஷாய் ஹோப்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட் டேஸ்ல நல்ல டச்சில் வந்து இருந்திருக்காரு போத்தினேஷுமே நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாமா ப்ரோனா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல நீங்க ட்ரை பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ரொம்ப ரிஸ்கா பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல இவர் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துருந்தேன் நம்ம சேனல் டெலிகாம் சேனலில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து பேட்டிங்லையும் கேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ரிஸ்கி பிக்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மின்டேன் நம்ம எல்லாம் சேனல் அப்டேட் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஷாய் ஹோப்னா இம்பார்ட்டன்ட் ரிஷப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் போத் இனிங்ஸ்மே ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா இந்த பர்ட்டிகல மேட்ச்க்கு நீங்கள் மறுபடியும் அதிக இம்பார்ட்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஸ்டெப்ஸ் ஒரு விசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கொடுக்கறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா மெக்கார்க்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுற டீமில் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வரல ப்ரோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படிங்கமாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அது எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அது விக்கெட்லஸாக போவார் அவங்க அவங்களோட ஸ்பின்னஸை டார்கெட் பண்ணுவாங்க மும்பை அப்படிங்கிறத நான் நான் கெஸ் பண்ணல ஸோ இப்போ அக்ஷர் பட்டேலில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போலிங்கில் கொடுக்கறது நல்லா ஆப்ஷனா இருக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பிக்காக இருப்பார் ஏர்லியராக விக்கெட் குயிக்காக போகுது அப்படின்னா அக்ஷர் பட்டேலை மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஸோ ஜிடி மேட்ச்க்கு அகெய்ன்ஸ்ட்டாக பண்ண மாதிரி இந்த மேட்ச்சிலையும் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பு இருக்குது ஸ்மால் லீக் ஒரு பெஸ்டான விசிஆர் கேப்னா பாத்தீங்க அப்படின்னா தெரிய வராது லிசார் பில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பவர் பிளேயில் சூப்பராக போல் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் போலிங்கில் லிசார் பில்லியம்ஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸும் அசை பிளேயராக பிக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன் கோயிங் சேர்ஸ் பெருசாக போகலை பட் கே கேஆர் கத்தினம் எப்பெல்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ அப்போலாம் விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாரு இந்த கிரவுண்ட் அவருக்கு கொஞ்சம் ஃபேவர் இல்லாட்டாலும் இந்த டீம் அவருக்கு ரொம்ப ஃபேவரான டீமு ஸோ லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசனில் நிறைய ஃபோர் விக்கெட் விக்கெட் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருந்தாரு ஸோ போலிங் செகண்டில் சிவிசியும் ஃபஸ்ட் போலிங்கில் அசை பிளேயராக பிக் பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் முகேஷ் முகேஷ்குமாராக போத் இன்னிக்ஸ்மே ட்ரை பண்ணுற அளவுக்கான பெர்ஃபார்மென்ஸை இந்த சீசனில் கொடுத்துருக்காரு ஸோ லாஸ்ட் மேட்ச்சும் ஒரு மூணு விக்கெட் அதுக்கு முந்தின மேட்ச் ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லி டெல்லிக்காட்டி அதிக விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் இப்போ தான் இவர் தான் எடுத்திருக்காரு ஸோ போத் இன்னிக்ஸுமே முகேஷ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க கலிலுக்கு ஃபஸ்ட் போலிங் பண்ணியில் மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பார்டிகல் டீம்ல செவன் பிளேயர் சொல்லுங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மெக்காருக்கு ரிஸ்கீ பிக் தான் குமார் குஷாகரோட இம்ப பிளேஸ் டெட்ஸ் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ குஷாரா ரொம்ப லேட்டாக தான் இங்க போகிறோம் ஸ்டப்ஸுக்கு அக்ஷர் பட்டேலில் அடுத்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் செவனில் தான் ப்ளே பண்ண போகிறாரு ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கம்மி ஸோ இம்பேக்ட் ப்ளேயராக தான் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க ஃபீல்டிங்கும் நிற்க மாட்டாரு ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே அவரை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது ஸோ இப்போ செவன் பிளேர்ஸ் சொல்லும் போனால் ஃப்ரெஸ் மெக்கார் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி பிக் தான் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா போரல் ஷாய் ஹோப்பு ரிஷப் பண்ட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நாலு பிளேயர்ஸையும் போய்க்குவேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் முகேஷ் குமார்னு சொல்லி ரெண்டு பிளேர்ஸும் அக்சார் படேல் அப்படிங்க மாதிரி நான் போய்க்கிறேன் ரொட்டேஷனில் நீங்கள் வில்லியம்ஸ் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இம்பாக் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லா ராசிக் டாஸ் சலாம் தான் பார்த்திங்க அப்படின்னா வர லாஸ்ட் மேட்ச்சு நம்ம ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா இவரை ஸ்மால் லீக்ல பிக் பண்ணியிருந்தோம் சூரியகுமார் யாதவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட் பிளேயராக மும்பைக்கு வராரு ஸோ டெல்லிக்கு இவர் தான் இம்பாக்ட் பிளேயராக வருவாருங்கிற கெஸ்டிங்கில் மும்பை காண்டி இவர் டெபி பண்ணி மும்பை இந்தியஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய போலிங் நெஸ்டில் போல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த நம்பிக்கையில் ஸ்மால் லீக்ல ரிஸ்க்காக அவர் பிக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மேட்ச்சில் இவரோட ஸ்பெல் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குரூஷியாக இருந்தது ஸோ மூணு விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுத்து நம்மளுக்கு ஸ்மால் லீக்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு வின்னிங் வந்து காமிச்சிருந்தாரு ஸோ போத் நிமிஷம் பாத்தீங்கன்னா ராசிக் டர்ஷ் இல்லாமல் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம் சோ மோஸ்ட் ப்ராபலி ஃபஸ்ட் பவுலிங்ல அதிகம் பாடஸ் கொடுத்து நீங்க சாரி செகண்ட் பௌலிங்கில் அதிகம் பாட்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சரி ஓகே இப்ப கேப்டன்ஸ் கேம் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மெக்கார்க்கு நிறையனு ரிஷப் பண்ணுன்னு சொல்லி மூணு பிளேயர்ஸ் தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க ரசலே பாத்தீங்க அப்படின்னா கீழே போயிட்டாரு ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரசல்ட்டு ஒரு சிஆர் விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும் நிறையனா ஒரு கேப்டனாகவும் ஆகும் ரசில் ஒரு விசி கொடுக்கறது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனா தெரிய வருது மெக்கார்க்கு ரொட்டேஷன் பிக் தான் அதுக்குன்னு இந்த டீம்ல எடுங்க அப்படின்னு சொல்ல எடுக்காதீங்கன்னு சொல்ல இன்னும் ட்ரை பண்ணுங்க ரொட்டேஷன் இவர் பொறுத்த வரைக்கும் இவர் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மெக்கார்க்கு கொடுத்திருந்தாரு கேட்கறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபன்னியாக இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னா நான் வந்துட்டு சிங்கிள் தட்ட மாட்டேன் அப்படி நான் சிங்கிள் தட்டுறேன் அப்படின்னா அது அந்த ஓவரோட கடைசி பாலாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என் பேட்டில் சரியாக படாத மிஸ்டைம் பாலாக இருக்கணும் அந்த பாலில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கிள் எடுப்பனே தவிர இன்டென்ஷனலி நான் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் எடுக்கணும் அப்படின்னு மாட்டேங்கிற அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாரு அதாவது பசங்க படத்தில் சொல்லுவாங்கள்ல ஸோ நான் வந்துட்டு அடித்தா சிக்ஸ் ஃபோர் தான் சிங்கிள்லாம் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவர் சொன்ன அந்த டோன் பார்த்திங்க அப்படின்னா கே கொஞ்சம் வேடிக்கை பார்த்திங்க அப்படின்னா இருந்தது ஸோ இப்போ ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஃபிலிப் சால்ட் ஸ்ரேயா சேர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஹர்ஷித் ராணான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் இருக்காங்க குல்தீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க செகண்ட் போலிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம் சால்ட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணால் சிஆர்விசி ஸ்ரேயா சேர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் சிஆர்விசி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணால் சிஆர்விசி ஹர்ஷித் ராணா செகண்ட் போலிங் பண்ணால் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இப்போ பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சாரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டே ஃபில் சால்ட்னு சொல்லி ரெண்டு பிளேயர் இருக்காங்க பேட்டர்ஸில் ஜாக் ப்ளஸர் மெக்காக் ட்ரெஸ் அண்ட் ஸ்டப்ஸ் ஸ்ரேயாசேன்னு சொல்லி மூணு பிளேயர்ஸும் ஆல்ரவுண்டர்ஸில் சுனில் நரேன் ஆண்ட்ரே ரசுல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலு போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க நாலு கே கேஆர் நாலு டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஆடக்கூடிய பிளேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பேட்டர்ஸை தான் அதிகமாக பிக் பண்ணும் இந்த சீசனில் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிய வந்திருக்கு ஸோ இதில் சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ரேயா செய்யர் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஜாக் ஃப்ராசர் மெக்கார்க்குன்னு சொல்லி இந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கும் சிங்கிள் ஆப்ஷனு ஸோ ஸ்டப்ஸ்ஸு லைனில் ஃபீல்டிங் நிற்கிற அது போக பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டப்ஸு ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சிங்கிள் ஆப்ஷன் யாருக்குமே கிடையாது இந்த ரெண்டு பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்கியான பிக்காக இந்த ஸ்லாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராங்க நீங்கள் நாலு ப்ளேஸ் வரைக்கும் போயிக்கலாம் அஞ்சு பிளேஸ்ன்னு போனீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இந்த ஸ்லாட்லேருந்து அஞ்சு பிளேஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் அஞ்சு பிளேஸில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ்குள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் விக்கெட் கீப்பர்ஸில் யாரும் இல்லை பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அல்மோஸ்ட் யாருமே இல்லை ஆல்ரௌண்டர்ஸில் யாருமே கிடையாது ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் மட்டும்தான் இருக்கார் வேறு யாருமே வர இல்லை அப்படிங்க மாதிரி ஸோ குல்தீப் யாதவ் மஸ்ட் அவங்க டீம்ல இவரை மட்டுமே ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்களை இருக்கக்கூடிய லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷாய் ஹோப்பு ஸோ பேட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரு ஸோ அடுத்து ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கலிலகுமதி முகேஷ் குமார் ஹர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு ஆறு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ இதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா முகேஷ்குமாரு தோ ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பெஸ்ட்டான பிக்காக தெரிய வராரு ஸோ இப்போ டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஷாய் ஹோப்பும் இம்பார்ட்டன்ஸு செகண்ட் பேட்டிங்கில் வெங்கடேஷும் இம்பார்ட்டன்ஸு ஸோ இந்த ரெண்டு பிளேயருமே வந்து ஒரு காம்போவை பிக் பண்ணுறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்க்கு வந்து தெரிய வருது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகுலர் ஸ்லாட்டில் இருந்து மூணு பிளேர்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இப்போ லோ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கும் கீழே இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் அபிஷேக் போரல் இருக்காரு பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிரிஷ் ரகுவன்சி ரிங்கு சிங்லாம் லோ பர்சன்டேஜில் இருக்கார் ரமன்தீப் சிங்கு சுதாகர் ராயி ஸோ போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக் சலாமு ஸோ துஷ்மந்தா சமீரா லிசார்ட் வில்லியம்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்டு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் லோ பர்சன்டேஜில் இருக்காங்க நீங்கள் ரெண்டு அல்லது மூணு ப்ளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட சாய்ஸ் இந்த ரெண்டு பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லிசார்ட் வில்லியம்ஸை ஒரு ரிஸ்கி பிக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரலு ரிங்கு சிங் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணால் அங்க்ரீஷ் ரகுன்ஷியை கூட உங்கள் டீமில் கொண்டு வரது நல்லா ஆஃப்னாக இருக்கும் இப்போ பேஸ்ட் மூணு கிரியேட் பண்ணி வச்சுக்கோ வாங்க அதை பார்க்கலாம் பேஸ்டிமா இருக்குது விக்கெட் கீப்பர்ஸ்ல ஷாய்ஹோப்பு பில்சால்ட்டு பண்ட்டு அபிஷேக் பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் பேட்டர்ஸ்ல ஸ்ரேயா சேர் கிறிஸ்டன் ஸ்டப்ஸு ஆல்ரவுண்டர்ஸில் நரேன் ரசல் அபி அக்ஷர் பட்டேலு போலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாது ஹர்ஷித் ராணா அப்படிங்க மாதிரி போயிருக்கோம் கேப்டன் ரிஸ்க்காக ஆயிரம் டைம் வைஸ் கேப்டன் சேஃபாக ஃபில்சால்டு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போயிருக்கோம் இதில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயா சேர நீங்கள் ட்ரை பண்ணலாம் சுனில் நரன் ஒரு சேஃபான பிக்காக இருக்காரு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ்ட் கூட நீங்கள் ரிஸ்கியான பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் அப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கண்டிப்பில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸோட ஹெட் கிட் ப்ளஸ் வெளியே ஸ்டாட்ஸ் ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கே கேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் இப்படி மேக் பண்ணலாம் டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் ரெண்டு டிஃப்ரெண்டான வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசென்ட் டேஸில் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்லபடியா உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்